ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னெண்ட்டாக ட்ரை பண்ணுறவங்க வந்துட்டு என்ன ஃபுட்லாம் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் வீடியோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னோட பாட்டி நான் ப்ரெக்னெண்ட்டாக ட்ரை பண்ணும் போது வந்து எனக்கு சொன்ன முக்கியமான ரெண்டு உணவுகள் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி பெல் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீ ஃபுட், ஓகேங்களா? ஸோ சீ ஃபுட்னா வந்து ஹை மெர்க்குரி உள்ள சீ ஃபுட், ஓகேங்களா? ஸோ இது சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேபி வந்து ஃபார்ம் ஆகிறது வந்து டிலே ஆகும், தடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்து ஹை மெர்க்குரி உள்ள சீ ஃபுட் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா பதப்படுத்தப்பட்ட பால், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மில்க் ஷேக்லாம் பார்த்தீங்கன்னா டப்பாலில் அடைச்சி கடையில் விற்கிறாங்க இல்லையா, அது மில்க் மெய்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து கன்சீவ் ஆகிறத ரொம்ப தடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா எள்ளு எண்ணெய் இதெல்லாம், ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறத தடுக்குதுன்னு சொல்கிறாங்க. எதனாலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து உங்கள் உடம்புல உள்ள பாடியில் உள்ள ஹீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறத வந்து தடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா பப்பாயா. ஸோ பப்பாயா வந்து நீங்கள் பழுத்த பப்பாயா வந்து ஓவல்யூஷன் கிட்ட வர்றதுக்கு அப்புறத்துலேருந்து நீங்கள் சாப்பிடாதீங்க, வந்து அதுக்கு முன்னாடி, ஓகேங்களா? ஓவல்யூஷனுக்குலாம் முன்னாடி வந்து நீங்கள் பப்பாயா சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. நீங்கள் சாப்பிடவே கூடாத பப்பாயா என்ன வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா காய், நிறைய பேர் வந்து பப்பாயா காய் வாங்கி குக் பண்ணி சாப்பிடுவாங்க, பொரியல் மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு வந்து சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அப்படி அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ரா பப்பாயா நீங்கள் சாப்பிட்றதுனாலே பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகிறது தடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா அஜினமோட்டோ. அஜினமோட்டோ வந்து இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து யாரும் வந்து அவ்வளோ ஆட் பண்ணுறது கிடையாது, சேர்த்துக்கிறது கிடையாது ஃபுட்டில். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் வந்து நிறைய பேர் வந்து இதை வந்து டேஸ்ட்டுக்காக வந்து இது சேர்த்துக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்ச நாள் வந்து அவுட் சைட் ஃபுட் வந்து சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அஜினமோட்டோவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறது வந்து தடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா பைனாப்பிள், ஓகேங்களா? ஸோ பைனாப்பிள் எனக்கு ரொம்ப ஃபேவரட். நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண ஒரே ஃப்ரூட் வந்து பைனாப்பிள் தான். ஸோ உங்களுக்கும் ஃபேவரட்டாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ பைனாப்பிளும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்கள் பாடியை வந்து பாடி டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகிறத தடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேங்களா? அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பிஸா பர்கர் இதிலலாம் வந்து ஒரு மைதா மாவு ஒன்று கலக்குவாங்க தெரியுமா? நீங்கள் வந்து நம்ம பரோட்டாலாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மைதா மாவு. ஸோ அது வந்து நீங்கள் சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது சாப்பிட்டீங்கனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறது வந்து டிலே ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பீஸா, குக்கீஸு, நூடுல்ஸு, பாஸ்தா, பிரெட் இதெல்லாம் நம்ம ஃபேவரட் தான். பட் வந்து நம்ம பாப்பாவை வர்றதுக்காக இந்த விஷயம்லாம் நான் வந்து நம்ம மறந்து தான் ஆகணும் கொஞ்சம் நாளைக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபுட்லாம் வந்து சாப்பிடாதீங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா பதப்படுத்தப்பட்ட உணவு, அதாவது வந்து பிக்கிள்ஸு. நீங்கள் வந்து முன்னாடியே கார சட்னிலாம் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். நீங்கள் வந்து முன்னூற்றி நாளே வந்து குக் பண்ணி வச்சா குழம்பு மறுநாள் யூஸ் பண்ணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆக ட்ரை பண்ணுறவங்க வந்து சாப்பிடக்கூடாது. இது வந்து கன்சீவ் ஆகிறத தடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், நான் சொன்ன விஷயம் தான், என் பாட்டி எனக்கு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாதுளப்பழம் முதல்ல, ஓகேங்களா? மாதுளப்பழம் வந்துட்டு நீங்கள் கன்சீவ் ஆக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து டெய்லி ஒரு மாதுளப்பழம் சாப்பிட்டுட்டு வரலாம். ஜூஸோடு நீங்கள் பழமாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வந்து அந்த பழம் நீங்கள் சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா உங்களோட சீக்கிரமாக வந்து நீங்கள் வந்து கன்சீவ் ஆவீங்க அப்படின்னு சொல்லி அந்த எங்கள் பாட்டி எனக்கு சொன்னாங்க. அண்ட் இந்த ரெண்டு விஷயம் நான் ஃபாலோ பண்ணி தான் வந்து நான் கன்சீவ் ஆனேன். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா உளுந்து கஞ்சி, ஓகேங்களா? ஸோ உளுந்து எப்படின்னா நீங்கள் வந்து பீரியட் ஆகிறீங்களா, பீரியட் ஆகிற 4 நாள் 5 நாள் உங்களுக்கு வந்து தீட்டுப்படும் இல்லையா, ஸோ அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் வந்து உளுந்து சாப்பிட்ணுமா. ஒரு அதாவது டெய்லி சாயந்தரம் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? சாயந்தரம் என்ன பண்ணுங்கள், உளுந்து வந்து களியோ கஞ்சியோ அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வந்து சாப்பிட்றது வந்து உங்களோட கர்ப்பப்பையை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணும், அதை சீக்கிரம் வந்து நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனீங்கன்னா கூட பேபி வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு. ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. பை பை. டேக் கேர்.